Yeah.
يا بابو كيف يا بابو 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 يا I'm gonna go
Oh, my God.
ோசியம் தடுபடி சதுர்த்தியம் பானுவாசிப்பிராயி நட்சத்திரம் கைத்துலகோசியம் ீன ಮಾಡಿ
ಸುಪುತ್ರ ಪ್ರಾಪ್ತಿಯಸ್ತು
I'm going to go to the hospital.
ಆಯನ್ನು ಮಾಡಿ ಪಾತ್ರ ಮಾಡಿ
ಮಂಗಲೇ ಮಂಗೇ ಮಂಗಲಿ Thank you.
Thank you.
கஷேத்திரத்திலேயே பெருமாள் கோவிலுக்கு பக்கத்திலேயே அடுத்த ஒரு நாள் கூட கோவிலுக்கு போகாது. ஏன்னா பரமேஸ்வரன் ரொம்ப பக்தி வரும், பரமேஸ்வரன் தவிர யாரையும் பூஜை பண்ண மாட்டாரு. விஷ்ணுவா இருக்கிற பாண்டவர்கள் ஒரு நாள் தரிசனம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு சதா பரமேஸ்வரனை பூஜை பண்ணக்கூடியவர், நகையெல்லாம் பண்ணி கொடுக்கிறவர். நம்ம ஊர்ல தட்டான்னு சொல்லுவோம், நகையெல்லாம் பண்ணி கொடுக்கிறவர். அவர் அந்த ஊர்ல ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கூட போய் இந்த கோயில தரிசனம் பண்ணதில்லை. அடுத்த வாட்டர் தரிசனம் எல்லாரும் தரிசனம் பண்ணுவார். அந்த ஊர்ல இருந்த ஒரு ஜமீன்தார் ஒரு வருஷமா குழந்தை இல்லைன்னு அவர் பிரார்த்தனை பண்ணிட்டார். குழந்தை பிறந்ததுன்னா அடுத்த வருஷம் அந்த அரங்கா கொடி, இப்பதான் அரங்கா கொடிக்குன்னா என்னன்னு தெரியுது. இந்த கான்செப்ட் எல்லாம் பழைய நாள் இருக்கிறவாருக்கு இந்த அந்த அரங்கா கொடி கட்டிக்கிறதுங்கிறதே தெரியாது. அப்பெல்லாம் வெளியில கட்டுவார், அட்லீஸ்ட் இப்ப ஒரு கயிறாக கட்டிக்கலாம் சொல்லுவாங்க. சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டா குழந்தை பிறந்திருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற ஜமீன்தாருக்கு பக்கத்து ஊர்ல போய் எதுக்கு ஒரு கோல் டிஸ்ட்ரிக்ட பாக்கலாம், உள்ளூர்லயே பெரிய கோல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அதை நிறைய சொன்னாரு, அவரை பார்க்க போனார். அவர்கிட்ட போய் எங்காவது குழந்தைக்கு இது மாதிரி இடத்துல பண்ணணும்னு சொன்னா அவரை ஒத்துப்பதை தவிர பாண்டவன் பண்றதா இவர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. பாண்டவன் சொன்னா அவர் பிடிக்காது. என்ன அவர் சதா சர்வகாலமும் சிவனை பூஜை பண்றவர், துவேஷத்து கிடையாது போறது. அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறார், அவர் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கார். நல்ல பிரதோஷம். யாருக்கும் கேட்டார் ஒரு வயசு குழந்தைக்குன்னா, குழந்தைக்குன்னு சொன்னா யாரா இருந்தாலுமே ஒரு சாதாரண பாவாடை புடவை கடையில போய் குழந்தையிலே ஐட்டின் போக வேண்டாம், வயசு என்னன்னு கேட்பான். அஞ்சு வயசு குழந்தைனா உடனே ஒரு பாவாடை எடுத்து கொடுத்துருவோம், போனோம் ஒரு சட்டையை கொடுப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்ந்து அந்த மாதிரி இந்த கோல்டு ஸ்மித்து அழகா பண்ணி கொடுத்தார். இந்த அரங்கா கொடி எடுத்துன்னு வந்து மொத்தமே தெரியாம பட்டாச்சாரியர்கிட்ட கொடுத்து இந்த பாட்டு இடுப்புல கட்ட சொன்னார். இந்த ஜமீன்தார் இடுப்புல கட்டினா அளவு சின்னதா இருக்கு. நீ அளவு சின்னதா இருக்கேன்னு நேர ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் நரகதி சொன்னாலேயே போய் பிரார்த்தனை பண்ணிட்டார். நீங்க கொடுத்த அளவு கொஞ்சம் சின்னதா இருக்குங்க. அவருக்கு ஆச்சரியம், இதுவரையும் அவர் போட்ட கணக்கு தப்பிட்டதே கிடையாது. அது எப்படி அந்த அளவு சின்னதா இருக்கும்? நீ என்ன குழந்தைக்கு சொன்னியோ அந்த அளவு நான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பெருசா பண்ணிக்கொடுக்க. மறுபடியும் எடுத்துட்டு போய் பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு. இது சரியான அளவு இல்லாம அந்த பாண்டவர்களுக்கு போய் மாற்றத்துல அவருக்கு அபிப்பிராயம் இல்லை. ஒரு நாளைக்கு நல்ல பிரதோஷ காலத்துல பிரதோஷ சிவ பூஜை பண்ணிட்டு இருக்க பச்ச நேரம் சாப்பிடல நரகதி சொன்னார். அவாத்துக்கு இவர் வந்த சாட்சிக்காரங்கால விழுந்து சட்டக்காரங்காலே விழாத நேர அப்படி வந்து பிரார்த்தனை பண்ணிட்டார். ரொம்ப மன்னிச்சுக்கணும்,
மறுபடியும் அளவு சரியா இல்லைன்னு அவர் கேட்ட இப்ப சொல்லு நிஜமாவே யாருக்கு இருந்த அவர் சொன்ன நான் யாருக்குமே சொல்லுவேன் நான் யாருக்குமே சொன்னேன்னா தேவையில்லாம நமக்குள்ள ஒரு மனசுதான் வந்துருந்தார் நீங்க யாருக்குன்னு சொல்லுட்டார் சர்க்கச்சக்கர பீதாம்பரதாரியா இடுப்புல கை வச்சு நின்று இருந்தானே அந்த பாண்டவர்களுக்கு நான் பிரார்த்தனை பண்ணினேன் இடுப்புல கட்டணும்னா யாருடைய பேரையே சொல்லிட்டு ஏன் இங்க வந்தேன்னு யாருடைய பேரையோ சொல்றேன்ப்பா ஏன் வீட்டுல வந்து இல்ல நீங்க தான் பண்ணி கொடுக்கணும்னா அவர் சொன்னார் நீ ஒரு கோடீஸ்வரன் ஜமீன்தார் இந்துவுக்கு பெரிய மனுஷன் நீ வந்து கேட்கல நான் இதனால குழந்தைகளுக்காக பண்ணிவிட்டேன் நீ இப்ப யார் பேரையும் சொல்றிய அவனுக்காக நான் இனிமே பண்ண மாட்டேன் இல்ல நீங்க பண்ணி கொடுத்துதான் ஆகணும்ன்றது நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணியிருந்தார் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு கேட்டார் அவர் நீங்களே செத்த மெதுவ என்னோட கூட வந்து பண்ணவே மாட்டேங்க கோயிலே வாங்க அவரை பார்க்க வேண்டாம் ஒரு கருப்பு துணி எடுத்து உங்க கண்ணை கட்டி விடுறேன் எல்லாரும் 7:30 பட்டு விடுவார் கிராமத்துல ஒன்றும் தெரியாது நான் உங்களை மெதுவா பிடிச்சி அடிச்சு போறேன் பட்டாச்சாரியை போச்சு விடுற சாமி இட்டு இருக்கேன் உள்ள போய் திரையை போட்டு நீங்க மாத்திரம் எடுப்ப கை வைப்போம் மெதுவா அப்படியே அளவு எடுத்துருப்போம் உங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரியாது 1000 ரூபாய் இருக்கு பண்றதுக்கு கூடி கொடுக்கறதுனா உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன் அது சரி விட்டார் தொழில் தர்மம்னு உங்களுக்கு யாரா இருந்தாங்க நீ சொல்ற வர நான் வரேன் ஆனா அவளெல்லாம் யாரையும் என்ன கண்ணால எல்லாம் பார்க்க முடியாது அன்னைக்கு பொதுவாக பூஜை ஆயிருக்கு நீ சாப்பிடல 7:30 அழிச்சுட்டு அப்படியே கண்ணை கட்டிட்டு கோயில் வாசலே வந்தா கோயில் வாசல இருந்து கண்ணை கட்டி உள்ள அழிச்சு போட்டார் இந்த ஜமீன்தார் இவரை பிடிச்சு நரகரி சொன்னார அழிச்சு உள்ள போனார் உப்பு இருக்கு இவருக்கு அஜ்ஞானங்கிற இருக்கு அது கண்ணை போட்டு கட்டிட்டு அழிச்சுன்னு வந்தா மாற்றங்க நிற்கிறா இவர் போட்டு தெரியாது கண்ணை கட்டிருக்கேன் ஜமீன்தார் மெதுவா அழிச்சுன்னு வந்து சுவாமி கிட்ட விட்டார் விட்டுட்டு எங்கயோ அளவு எடுக்கணும் அப்படின்னார் ஜமீன்தார் அப்படியே கைய முடிச்சார் பாட்டு நிற்கிறார் இடுப்புல தானே அளவு எடுக்கணும் பாண்டவனுடைய இடுப்புல இந்த 5 வரலையும் நரகரி சோனாருடைய 5 வரலையும் கொண்டு வந்த ஜமீன்தார் வைக்கிறார் இப்படி வச்ச உடனே ஒரு 10,000 வாழ்க்கை அடிச்சா எப்படி இருக்கும் மேல அப்படி போவார் அப்படி அப்படி கைய வச்சார் கைய வச்சவர் அப்படியே விட்டுற வேண்டியதானே அப்படியே அளவு எடுக்க வேண்டியதானே இதுக்கு மேல அவருக்கு என்ன வேலை அப்படியே கடைவிட்டு வர வழ 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 வழன்னு ஒரே குடித்தோம் குடித்தோம் அப்படியே கடைவிட்டு வரார் மாறிட்ட வரார் கழுத்துல பெரிய பாம்பு இடது கை வலது கையில சூளம் டமரு அப்படியே கண்ணத்து வழியா போறான் தலையை போடுறான் கங்கை அப்பா நீ பிரதோஷ காலத்துல பிரதோஷ வேலையில யாருடைய சன்னிதானத்துல நான் நிக்கணுமோ அவன்கிட்ட கொண்டு நின்று நெருஞ்சிட்டு என் கண்ணை கட்டிவிட்டிய மகாபாவி கண்ணை தொடடா கண்ணை தொடடா சொல்ற நிஜமாவே கண்ணை தொடக்கணும் அளவே நீங்க எடுக்கலையே கண்ணை தொட துரக்கணுமா கண்ண துறந்த சங்க சக்கரதர Thank you.
Thank you.
Yeah.
எட்டு ஸ்லோகம் இருக்கு. மங்களாட்டம் தேசவாடு புண்ணியம் கேட்க உள்ள வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிராச்சீனமான கல்யாண உத்தவம் இப்படி கல்யாணம் தான். அதனால ரொம்ப விசேஷமா நாராயண தீர்த்த ஒரு பெரிய மகா நமக்கு அனுகிரகம் பண்ணி வரபூர்ணி இங்க ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. தஞ்சாவூர் பக்கத்துல திருப்பந்துருத்தின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணோம். எங்கெல்லாமும் சுத்தி போனோம். அந்த போய் அந்த வரபூர்ல இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணா அவளுடைய விசேஷம். அவளுடைய சன்னிதானத்துல தான் அந்த நாராயண தீர்த்தர் ஒரு பெரிய மகா நிறைய கீர்த்தனைதான் பண்ணி கிருஷ்ணன் இல்லாத அரங்கினு பண்ணியிருக்கார். கிருஷ்ணன் குழந்தையா பொருட்கத்திலேருந்து கல்யாணம் வந்து ருக்மிணி கல்யாணம் வந்தியும் அவருடைய கீர்த்தனை எல்லாம் வச்சுதான் நம்ம கல்யாணோத்சவம் பண்றோம். அது ரொம்ப மன்னச்சனோட ரொம்ப பிராச்சீனமா வருஷா வருஷம் நடந்துருக்கு. இந்த இந்த வருஷம் விசேஷமா ருக்மிணி கல்யாணம் பண்ணா சாயந்தரம் வசந்தோத்சவம் பண்ணணும். அது விசேஷமா பப்ளிக் உற்சவம் இந்த வருஷம் ஏற்பாடு பண்ணியிருக்கார். 24 லட்சணம் பண்ணி அதெல்லாம் ரெண்டு 8 மணிக்கு மேல ஆரம்பிச்சு கொஞ்சம் உடையாடு நடக்குது. 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு கால மணி 8:30 தான் முடியும். முத்துமே இருக்க மாட்டா. நாங்கள் பத்து பாகவதா தான் இருக்கும். பட்டாச்சாரியர் ஏழு போக முடியாது. பெருமாள் நகர முடியாது. அதனால அவ அஞ்சு பேர் இருப்பார். நாங்கள் 10 பேர் இருப்போம். ஏன்னா அந்த ஒரு 10,000 பேர் உட்காந்து பஜனை கேட்டா என்ன மேடம் அமையுமோ அந்த மாதிரி இருக்கும். 10 பேர் ஏன்னா ஏகாந்தமா பெருமாள் பேர் இருக்காரு. இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரிபடிஸ் அப்ரிசியேஷன். நூற்றுதான் பாடினா நமக்கு அதிக ஒரு டைம் ஆயிடுச்சே பாடினமே பெருமாள்தான் கேட்டது. இஸ்லாத்தே 8:30 ஆரம்பிச்சு சொன்னார். காலம்பரை 8:00 முன்னாடி பதிலே முடியாது. பெருமாள் போக பாபாடா வராங்க. பாபு ராஜேஷ் நம்ம சித்தராமன் எல்லாரும் ஜோசிச்சு எல்லாரும் பாபு ஒரு பாக்கி இல்லை. எல்லாரும் வருவா. 35 பாபுதா இருப்பா. பாபுதா மாத்திரம்தான் அப்படி வெடிய 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 8:30 ஒன்பது மணிக்கு சுவாமி பொறுப்பாடு ஆகி முடியுது. அது எங்க ஊர் மாதிரிலாம் இருந்தா ரொம்ப கஷ்டம். நம்ம ஊர்லாம் காலம்பரையே பதில் ஆரம்பம் வந்துக்கு. கல்யாண உற்சவம்னா காலம்பரை 6 மணிக்கு உற்சவம். 2 நாள் 8:30 பாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு கால கல்யாணத்தி காலம்பரை 6 மணிக்கு உற்சவம் ஆரம்பம். 6 மணிக்கு தோடை மங்கலம் பாடுறோம். 3 குருகீர்த்தனையும் பாடுறோம். 6 சென்டர் பாடுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் திவ்யநாமம் பண்ணணும். கல்யாண அட்டந்தி பாடுறது தீப பிரதர்ஷனம். 17 கீர்த்தனையும் பாடணும். 14 கீர்த்தனையும் அதுக்கப்புறம் உச்சவர்த்தி. உச்சவர்த்தி ஆரம்பித்து 10:30 ஆயிடும். பெரிய அக்ரஹாரம். உச்சவர்த்தி போயிட்டு வந்துட்டு 2:30 ஆகும். 12:30 உள்ள வந்துட்டு மறுபடியும் தோழை மங்கலம் மறுபடியும் குறுக்கீர்த்தனை மறுபடியும் 8:30 22 8:30 பாடி முத்து குத்துரும். இந்த மாதிரி கரம்பரம் இல்லாம அடுத்தது முத்து குத்துரும். முத்து குத்துறதுக்கு அப்புறம் அம்பாடி சுவாமி விக்கிரகத்து கல்யாணம். அதனால மாலை மாத்தி ஊஞ்சல் மாலை மாத்திரம். அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சல் வைக்கணும். அதுக்கப்புறம் ராதா கல்யாண சூர்த்திக பிரபல மங்களாட்டமும் சீதா கல்யாண சூர்த்திக பிரபல மங்களாட்டமும் எல்லாம் பாடி முடிச்சு 22 23 8:30 பாடி எல்லாம் ஆனதுக்கப்புறம் மாங்கல்ய தாரணம். மாங்கல்ய தாரணம் ஆனதுக்கப்புறம் காலப்புறம் தீபம் வச்சுட்டு போயிருக்க போயினாங்க. உச்சவர்த்திக்கு போட்டு அது இன்னும் பூர்த்தி பண்ணலை. மாங்கல்ய தாரணம் ஆகி சோடசோபச்சார பூஜை எல்லாம் ஆனதுக்கப்புறம் உள்ள வச்சிருக்க எரிஞ்சிருக்கிறான். அந்த 5 முகமும் சுவாமிக்க அந்த விளக்க மறுபடியும் எடுத்துன்னு வந்து வச்சு ஒரு 15-20 பிரார்த்தனை அபகம். இப்ப பாடிட்டு இருக்கிற உலகத்துல இருக்கிற ஒரு அபகம் கூட அதுல இருக்காது. அது மாதிரி ஒரு 15-20 அபகம் பாடிட்டு பஜனை 2:30-3 மணிக்கு தான் முடிஞ்சிடும். மத்தியானம் 3 மணிக்கு அப்புறம் தான் ஆகாரம் எல்லாருக்கும் ஊர் சாப்பாடு பாகுதாரு ஆபோஷம் பண்ணி எதை போனதே மணி 3 மணிகள் ஆயிடும். அதுக்கப்புறம் சுவாமி புறப்பாடு. அஞ்சு மணிக்கு சுவாமி புறப்பாடு ஆகி கல்யாணம் பண்ணிட்ட சுவாமி அக்ரஹாரம் போல வருவார். அது 2 hours ஆகும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ராத்திரி சாப்பிட்டு
புஷ்பந்தல் போட்டு ராத்திரி பதினாறு மணி காலம் வரை ஏழு மணி எட்டு மணிக்கு வசந்த கேளிக்கை பகுதி பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் மங்களம் பாடாம அங்கேருந்து யாரு மெயின் பாகவதம் பண்ணிட்டு இருக்காரோ அவருக்கு பரிவட்டம் கட்டி அவர் அழிச்சு நேர சிவகோவிலுக்கு போய் சிவகோவில பிள்ளையார் முருகன் அம்பான் சிவன் நந்திகேஸ்வரன் எங்கூர் காணி எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணி கிராம அர்ச்சனை திருப்திகா நட்சத்திரம் எங்கூருக்கு அதனால கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் க்ஷேமா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணி திரும்பி வந்து பாகவதான யாராவது இறங்கிருக்காரோ அவாத்த கிராம பிரதர்ஷனமா வந்து அதுக்கப்புறம் அங்க ஒரு அஞ்சு முகத்தை ஏற்றி வச்சு ஒரு அஞ்சு அபம் அங்க அதுக்கப்புறம் முடியத்தை எட்டே முக்கால் ஒன்பதாக உடனே சாந்தம் கொண்டு வந்து அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சிரமமா நடந்திருக்கிற கிராமங்கள் இப்ப இங்க வந்து கல்யாண கிராமம்னா ரொம்ப சுலபமா பண்றது பாபுதாட சிரமப்படக்கூடாது பன்னெண்டு மணிக்கெல்லாம் பூர்த்தி பண்ண போட்டார் நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் எல்லாருக்கும் வயசு ஆகிட்டு இருக்கு சும்மா வந்து காலப்பட ஆறு மணி வரைக்கும் கொடுத்துருக்கிறேன்னு எல்லாம் பண்றதெல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒத்துமே வராம போயிடுதா இப்போ பாலக்காட்டுல பாடுறோம்னா வெளிய வெளியே எல்லாரும் உட்காந்துருக்கான் நம்ம ஊர்ல பத்து மணி ஆச்சோடய நெளிறான்னு ஒன்பது மணிக்கு நெளி ஆரம்பிச்சோம் வெளிய வெளியே சீரியல் பாக்குறேங்கிறான் இது நல்ல காரியம்னா ஒன்பது மணிக்கு நெளியில இப்ப நான் முடிப்பாருன்னு தெரியலையேங்கிறான் ரெண்டு ரெண்டு பேரும் யாரோ போன் வந்தா கூட செல் எடுத்துன்னு ஆகுது அதனால அதெல்லாம் காலங்கள் மாறி போச்சு அது தெரிந்தாலும் நம்ம சம்பிரதாயத்தையும் விடக்கூடாது சம்பிரதாயத்தையும் விடாம லௌகீகத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு இது போவோம் நான் இப்படிதான் பாடுவேன்னு சொன்னா அது இனிமேல் நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது உலகங்கள்லாம் மாறிடுது ஆமா அப்பார்ட்மெண்ட்ல தான் பண்ணினேன்னா ஒன்பது மணிக்கு மேல விடாதுன்னா பக்கத்துல இருக்கோம் போன் பண்ணுவான் போன் பண்ணுறவங்க வேற யாரும் இல்லை நம்ம ஆசாமி தான் நம்ம ஆசாமி தான் ராமன் தான் போன பண்ணி குடும்ப தாங்க ஒரே சத்த சாந்தரும் அவனுக்கு மூணு மணி படுத்துக்கணும் அதனால பக்கத்துல யாரும் நல்லது நடந்து போறதுன்னு எட்டு மணிக்கு வந்து இங்க கோட்டியில இவர் சாப்பிட்டு தான் பேருக்காகும் போயிட்டு தான் போன் பண்ணிருக்கோம் அவ்வளோ மணிக்கு அதனால எவ்வளவு பேர் நீங்க வந்துருக்கா பாருமா எவ்வளவு சந்தைய எல்லாரும் அவர் வந்து ஏதோ உற்சவம் நடத்தணும் நடத்துல எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும் ஏதோ உற்சவத்தை பண்ணி அத்தனை பேருக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை திருமங்கள் ஏன் கொடுக்குற எத்தனை புடவை வேண்டிய அவர் பாட்டி ஏதோ பேங்க ஒரே பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு பெசாமல் இல்லாமா ஊர் ஊரா போய் உபன்யாசம் பண்ணி உயிரை கொடுத்து பேசி ஒரு ஒரு மணி நேரம் சேர்ந்து பேசி பார்க்கணும் எவ்வளோ சிரமம் தெரியும் இதே மாதிரி வெட்டியா பேசுறது வேற விஷயம் தெரிஞ்சு பத்து பேரை ரசிக்க முடியுமா பண்ணணும் இல்லையா ஊர் ஊரா போறது எவ்வளவு பெற்ற எல்லாருக்கும் அது லேசு மேல ஆயிடுச்சு அது தெரிஞ்சாமல அவளையும் பண்ணிட்டு இருக்க வேண்டியது அது மாதிரி ஒரு நல்ல பையன் மாப்பிள்ளை கிடைச்சதுலாம் அவருக்கு ஒரு தெரியாது அப்புறம் நான் சொன்னதுனாலதான் அவருக்கு கிடைச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு தங்கம் இந்த மாப்பிள்ளை சுஜிந்தர் பேங்கர் வேலை பாருங்க உச்சவர்த்தி சொன்னா கேட்கலான்னு உச்சவர்த்தி போட்டு வரா நேற்றுக்கு எந்த பையன் நீங்க உச்சவர்த்தி போட்டுக்கிறேங்கிற இல்லையா உத்தியோகத்தி போட்டு வாங்க உத்தியோகத்தையே வரமாட்டானே ஆமா இதெல்லாம் உங்களோட வச்சு போமா அப்படி சொல்லாம குழந்தை உத்தியோகத்தி போட்டு வரலாம் அது அவ அப்பா அம்மா பண்ணிட்டு முடியும் அது மாதிரி ஒரு சத்துவத்துடன் பெற்றதுக்கு அவன் அப்பா எவ்வளவு முடியும் பண்ணியிருக்காரு அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஸ்ரீதேவி மாதிரி ஒரு குழந்தை அது ஒரு சமத்து சதா அவன் பஜனை கேட்டுதான் வளர்ந்த குழந்தை பஜனை அவனுக்கு எல்லா பாட்டும் தெரியும் குழந்தத்திலேருந்து பஜனை 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 அந்த ராமாவளி இந்த ராமாவளி அந்த ராமாவளி அப்படியா
சகோதரர்கள் சாரதி என்ன வேணும் அப்படிங்கிறார் சாரதி. அவருடைய பக்கத்துல நிஜமாவே பார்த்து சாந்தியா இருக்காரு. அது மேல அல்லூர்ல இருந்து மாமா வந்து ரெண்டு நாள் அவர் ரொம்ப சிறந்த அவருக்கும் பரமக்ஷேமம் இப்ப மங்களாட்டகம் அக்ஷரம்
Thank you.
يا رب 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 يا
ஆமா
بالاجي
கொடுத்தா இவருக்கு கொடுத்தாச்சு. ஹலோ, இது வந்து உங்களுக்கு மரியாதை, பாகவத மரியாதை. அதுக்கப்புறம் அது அவர் அல்லூர் ராத்திரி தான். எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கேன்.